இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் செங்கோட்டை ஆணையாளர் மற்றும் செங்கோட்டை முனிசிபல் அலுவலர்கள் மருத்துவ பணியாளர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். ஏற்கனவே இந்த நிலவும்பு கஷாயத்தை பற்றியும் டெங்கு காய்ச்சலை பற்றியும் பன்றி காய்ச்சலை பற்றியும் உங்கள் இந்த ஆண்டுகளாக நம்ம செங்கோட்டை பெரும்பான்மையான மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முன்னிட்டு கடந்த 2 ஆண்டுகளாக இந்த செங்கோட்டை நகராட்சி ஆணையாளரும் சரி மருத்துவ பணியாளர்களும் சரி மக்கள் மத்தியில் மிக துரிதமாக செயல்பட்டு இந்த நோயை நாம் கட்டுப்படுத்தி வருகின்றோம். அதுவும் இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே நமது செங்கோட்டை ஆணையாளர் அவர்கள் மிகவும் துரிதமாக அவர்களுடைய மருத்துவ பணியாளர்களையும் சேர்த்து செங்கோட்டை அரசு தலைமை மருத்துவமனை சித்த வைத்திய பிரிவு என்னையும் தொடர்பு கொண்டு இந்த களப்பணியில் ஈடுபட்டு இந்த காய்ச்சலை நாம் மிகவும் கட்டுப்படுத்தி வருகின்றோம். இதுவரையில் இந்த செங்கோட்டை நகரத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. மற்றும் இங்கு சுற்றி அருகில் உள்ள எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உங்களுக்கு தேவையான மருந்துகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளது. இதை தவிர செங்கோட்டை நகரத்தை சுற்றி எல்லா வார்டுகளும் மிகவும் அருமையாகவும் சுத்தமாகவும் செயல்பட்டு வருகிறது. உங்கள் ஒத்துழைப்பு மிகவும் அதற்கு தேவை. உங்கள் வீட்டையும் சரி உங்கள் வீட்டை சுற்றியுள்ள அருகில் உள்ள எல்லா கழிவுநீர் தொட்டிகள் எல்லையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். முதலில் இரண்டாவது சிறு குழந்தைகளாக நீங்கள் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் தாய் தந்தையர் சொல்லுகிற முறைப்படிகளையும் வகுப்பில் ஆசிரியர் சொல்ற முறைப்படியும் மிகவும் தூய்மையாக 2 கைகளையும் ஒரு நாள் 2 தடவையாவது நீங்கள் கையை நன்றாக கழுவிதான் உணவருந்த வேண்டும். காலையில் கண்டிப்பாக இந்த பருவகாலம் முடிகிற வரைக்கும் அதாவது பிப்ரவரி மாதம் வரைக்கும் உங்கள் வீட்டில் காலையில் எழுந்தவுடன் நல்ல பல் துலக்கிட்டு நல்ல விதவிதமான நீரில் குளித்துட்டு ஸ்கூலுக்கு வாங்க. அது மாதிரி காலை ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மத்தியானம் சாப்பிடும்போது ஏற்கனவே உங்களுக்கு தண்ணி இங்கே தூய்மையாக கையை நன்றாக கழுவிட்டு உணவு அருந்துங்கள். மாலையில் வீட்டுக்கு சென்றவுடன் 2 கைகளையும் நன்றாக கழுவ வேண்டும். உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்கும் லிக்யூட் சோப் ஏதாவது வச்சுருப்பாங்க, கையை நல்லா கழுவிட்டு நைட்டு இரவு உணவு அருந்துங்கள். இந்த ஒரு 4 மாதங்கள் வெளியில் உள்ள உணவு பண்டங்களை தயவுசெய்து நீங்கள் வாங்காதீங்க. வீட்டில் உங்கள் தாய் தந்தையர் செய்யக்கூடிய உணவுகளை வாங்கி சாப்பிடுங்க. ஆவியில் வேக வைத்த உணவுகளை முடிஞ்ச அளவு சாப்பிடுங்க. எண்ணெய் பலகாரங்களை தவிர்த்து விடுங்க. கடையில் உள்ள ஜூஸு கடையில் உள்ள மற்ற உணவு பண்டங்கள் அனைத்தையும் தவிர்த்து விடுங்கள். இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் நம்ம செங்கோட்டை நகரத்தில் இந்த மாதிரி ஒரு காய்ச்சல் நம்மகிட்ட வரவே செய்யாது. அது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு 6 கிளாஸ் 7 கிளாஸ் படிக்க விவரம் தெரியும். நீங்கள் 5 வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏற்கனவே மேடம் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு கொடுக்குறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இதனுடைய முக்கிய காரணம் ஸ்கூலில் உள்ள தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பிறந்தவங்கள் உங்களுக்கு இதை பற்றி விழிப்புணர்ச்சியை கொடுத்துருக்காங்க. அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. சரி, இது வரைக்கும் நம்ம செங்கோட்டையில் நிலவும்பு கஷாயம் எத்தனை பேர் குடிச்சிருக்கீங்க? கை தூக்குங்க. எத்தனை நாள் குடிச்சிருக்கீங்க? எத்தனை நாள் குடிச்சிருப்பீங்க? தொடர்ந்து வீட்டில் அப்பா அம்மா வாங்கி கொண்டு கொடுத்தாங்களா? அவங்க தெருக்களுக்கு கஷாயம் வந்துதா? முனிசிபல் நம்ம செங்கோட்டை முனிசிபல்லேருந்து வந்து எல்லாரும் உங்களுக்கு கஷாயம் கொடுத்துருப்பீங்க. கசப்பார்கள் யாரும் குடிக்காம விட்டுறக்கூடாது, கண்டிப்பாக குடிக்கணும். செங்கோட்டை ஆஸ்பத்திரியில் வாங்கி குடிச்சிருக்கீங்களா? சரி, நீங்கள் கண்டிப்பாக இந்த பருவம் முடிகிற வரைக்கும் கஷாயத்தை கண்டிப்பாக குடிச்சிருங்க. என்ன சரி, அடுத்து பன்றி காய்ச்சல். பன்றி காய்ச்சல் வந்து டெங்கு காய்ச்சலை பற்றி பயப்பட வேண்டாம், பன்றி காய்ச்சலை பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டாம். நிறைய விஷயங்கள் மக்களுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. பன்றி காய்ச்சலும் சரி டெங்கு காய்ச்சலும் மாதிரி வீட்டையும் உங்கள் உடம்பையும் தூய்மையாக வைத்தாலே இந்த நோய் நமக்கு அணுகாது. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? தினமும் காலையில் குளிச்சிருவீங்களா? ஒரு நாளைக்கு 2 தடவை கை கழுவணும். வீட்டில் லிக்யூடு சோப்பு வீட்டில் இல்லைன்னு சொன்னால் அப்பா அம்மாட்ட சொல்லி, விலை ரொம்ப அதிகம் இல்லை, சாதாரணமாக 50-60 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும், வாங்கி வச்சு ஒரு நாளைக்கு உள்ள கையில் விட்டு நல்ல கையெல்லாம் கழுவிடணும். கழுவி தான் உணவு வரணும். என்ன கடையில் உணவு கூட வாங்கி சாப்பிடாதீங்க. ஓகேவா? சரி, நிலவும் கஷாயம் கசப்பா இருக்கா இனிப்பா இருக்கா? இனிப்பா இருக்கா கசப்பா இருக்கா? யாரோ ஒரு ஆள் சொல்லுங்க. குடிப்பீங்களா? சரி, தொடர்ந்து குடிச்சிருக்கேன். அப்ப இந்த காய்ச்சல் நமக்கு வராது. ஓகேவா? சரி, முடிந்த அளவு நீங்களும் உங்க ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸ் சொன்னபடி ஃபாலோ பண்ணி இதை பின்பற்றுங்க. ஓகேவா?
சரி இன்னைக்கு எல்லாருக்கும் தேவையான நிறுவன கஷாயம் வந்திருக்கு எல்லாரும் இன்னைக்கு அருந்தி குடிச்சிடுங்க தொடர்ந்து அஞ்சு நாள் உங்க ஸ்கூலுக்கு நான் கொடுத்து விடுறேன் நீங்க குடிச்சுக்கோங்க ஓகேவா சரி நன்றி வணக்கம் அடுத்தபடியாக